ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை ஒன்னு கூட தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா தற்போது மேற்கிந்திய தீவு அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில களம்பிறங்கி விக்கெட் எடுத்தார்னா அவர் ஒரு புதிய அரிய சாதனை செய்ய போறாரு அது பத்திர முழுமையான வருத்தத்தை பார்ப்போம் இந்திய கிரிக்கெட் அணியின் ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா இதுவரைக்கும் டெஸ்ட் போட்டிகள்ல நாற்பத்தி ஓரு போட்டிகளில் விளையாடி நூற்றி தொண்ணூற்றி இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்திருக்காரு தற்போது மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ஒரு களமிறங்கி எட்டு விக்கெட்டுகளை கைப்பற்றிட்டாரு அப்படின்னா அதிவேகமாக டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்காக இருநூறு விக்கெட்டுகளை கைப்பற்றின இரண்டாவது வீரர் அப்படின்ற பெருமையை பெறுவார் இவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழக வீரர் அஸ்வின் முப்பத்தி ஏழு போட்டிகளில் இருநூறு விக்கெட்டை கைப்பற்றி முதல் இடத்துல இருக்காரு அடுத்ததா சுழப்பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் நாற்பத்தி ஆறு போட்டிகளில் இருநூறு விக்கெட்டுகளை கைப்பற்றி இரண்டாவது இடத்துல இருக்காரு தற்போது ரவீந்திர ஜடேஜா நாற்பத்தி ஓரு போட்டிகளில் விளையாடி நூத்தி தொண்ணூத்தி இரண்டு விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு தற்போது தன்னுடைய நாற்பத்தி இரண்டாவது போட்டியில களமிறங்கி இவர் எட்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் அப்படின்னா இந்திய அணிக்காக இந்த சாதனையை விரைவாக முடித்த இரண்டாவது வீரர் அப்படின்ற பெருமையை பெறுவாரு சமீப காலமாகவே ரவீந்திர ஜடேஜா தன்னுடைய ஆட்டத்துல மென்மேலும் சிறப்பா விளையாடி வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது தற்போது டெஸ்ட் கிரிக்கெட் தரவரிசையில சிறந்த பந்து வீச்சாளர்கள் தரவரிசை பற்றியில் ரவீந்திர ஜடேஜா ஐந்தாவது இடத்துல இருக்காரு தற்போது இந்த போட்டியில் அவர் அவர் எட்டு வீக்கீட்டில் கைப்பற்றாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி